நான் திருமதி இந்திரா தேவி முருகேசன். நான் ஒரு ஈஷா வாலண்டியருங்க. 1995 வந்து நான் இந்த வகுப்பு பண்ணினேன். ஈஷா வந்து எங்களுக்கு அறிமுகம் இல்லாத காலகட்டத்தில் குமுதம் வார இதழில் வந்து அனுராதா ரமணன் ஈஷாவை பற்றி எழுதின ஒரு ஆர்டிக்கிளை படிச்சுட்டு ஈஷா எங்கே இருக்குதுன்னு தேடி நாங்கள் போய் ஈஷாவுக்கு போனோம். முதல்ல என் கணவர் போனார். அவருக்கு அந்த ஈஷா வகுப்பு பிடிச்சிருந்ததுனால என்ன அனுப்பிச்சார், 8 வயசுலேருந்து எங்கள் 2 குழந்தைகளும் ஈஷாவில் தான் சார் வளர்ந்துச்சு. இருக்கிற இடத்துல அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. என்ன இருந்தாலும் அதை நிறைவாக பார்க்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. உருவம் பார்க்காம அந்த உணர்வை பார்க்குற ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து இந்த சமுதாயம் எப்படி மாதிரியான ஒரு சீரழிவை நோக்கி போயிட்டுருக்குது, அதெல்லாம் எங்களை பாதிக்காமல் ஒரு நல்ல மனுஷநேயத்தோடு வாழ்ந்துக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க சார். ஈஷா இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உயிரோடு இருப்போமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்குது. என்னுடைய உறவினர்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உடல்நலம் பாதிக்கப்பட்ட என் கணவர் வந்து இனி வாழவே தகுதி இல்லை அப்படின்னு இருந்த ஒரு சூழல்ல கணவர் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும். அதிலிருந்து எங்களை மீட்டு கொடுத்தது, எங்களுக்கு வாழறதுக்கு வழிவகுத்து கொடுத்தது, இன்னைக்கு சமுதாயத்தில் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க ஈஷா தான் சார் காரணம். ஈஷானால யாருக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு தெரியாது. தனிப்பட்டவங்க எதையா செய்யட்டும், ஆனால் ஒட்டுமொத்தமாக ஈஷா தப்பு அப்படிங்கிறது எங்களை அத்தனை பேரையுமே தப்புன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது எப்படி நாங்கள் ஒத்துக்கிறதுன்னு தெரியல. அதாவது ஒருத்தர் 2 பேரில் லட்சக்கணக்கானவங்கள ஈஷா மீட்டு கொடுத்துருந்துருக்குது சார். வியாதி மட்டும் கிடையாது, உடலுக்கு வியாதிக்கு குணப்படுத்துறதுக்கு எவ்வளோ மருத்துவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் மனசை குணப்படுத்துறதுக்கு சத்குரு மாதிரி கோடியில் ஒருத்தவங்க தான் சார் இருப்பாங்க. நாங்கள் சத்குரு வாழற காலத்தில் வாழறோங்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஒரு விவேகானந்தர் நம்மளால பாராட்ட முடியுது, ஒரு கௌதம புத்திர நம்மளால போற்ற முடியுது. அரண்மனையை துறந்து அவர் அன்னைக்கு ஏன் போனார், அன்னைக்கு மட்டும் புத்தர் வந்து ஒரு இளவரசராக இருக்கிற ஒரு புத்தர் தன்னுடைய அழகிய மனைவி குழந்தைய விட்டுட்டு அரசு வாழ்க்கையை திறந்து போயிட்டாருன்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருந்தா அவருக்கு ஒரு போதி மரமோ ஒரு ஞானமோ நமக்கு இவ்வளவு ஞான கருத்துக்களோ கிடைச்சிருக்காது. அதை எடுத்து சொல்ற ஒருத்தரை ஏன் இந்த சமுதாயம் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. தாய் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை அது வேற, என் குழந்தை என் கூட இல்லை எனக்கு வருத்தமா இருக்கோ அதை நான் பேசுறேன் அது வேற, அதுக்கு அதை பார்க்கறதுக்கு தனியான இடங்கள் இருக்குது. அது என்னமோ ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாய சீரழிவுக்கு ஏதோ ஈஷா காரணங்கிற மாதிரி பண்ணுறது எங்களால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல சார். எங்களை விட்டுருங்க சரிங்களா. எங்களுடைய பாதை தனியானது, எங்களுக்கு மதங்கள் கிடையாது சார். நான் அறிமுகப்படுத்தின இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ சகோதரிகள் எங்கள் கூட இருக்கிறாங்க, அத்தனை பேர் ஈஷா வாலண்டியர் எங்கள் கூட இருக்கிறாங்க, ஆனால் மற்றவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து ஈஷா இன்னும் தொடர்ந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஈஷா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. Yeah.